கலியுகம் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நலம் தரும் நவராத்திரியின் இரண்டாவது நாளாக நம்ம துர்கா தேவியை எப்படி வணங்கப் போகிறோம் அப்படின்ற அந்த அற்புதமான விஷயத்தையும் ஒரு அற்புதமான பாடலையும் பார்க்க இருக்கிறோம். இந்த இரண்டாவது நாள் துர்கா தேவி ராஜராஜேஸ்வரியாக காட்சி தருவார். இந்த ராஜராஜேஸ்வரியாக காட்சி தரார் அப்படின்னா இந்த துர்காதேவி அப்படின்னு சொல்லும்போதே இந்த நிம்மதியை தருவாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ராஜராஜேஸ்வரி அப்படின்ற இந்த ஸ்வரூபத்தை நம்ம வழிபடும்போது என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா எந்த ஒரு நபராலையும் நம்மளை வசியப்படுத்த முடியாது. அந்த ஒரு அற்புதத்தை இந்த ராஜராஜேஸ்வரி நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து நம்மளை அருள்புரிவாள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இந்த ராஜராஜேஸ்வரியை வழிபட்டால் இந்த அஷ்டலக்ஷ்மியான அதாவது ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, அதே மாதிரி இந்த சந்தான லக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து நம்மளை அருள் புரிவாளாம். அந்த அளவுக்கு இந்த இரண்டாவது நாளுடைய மகத்துவம். இப்போது ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்வரூபத்துக்கு ஒரு தனிப்பெரும் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னென்னா சென்னையில் நங்கநல்லூர் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ராஜராஜேஸ்வரி ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இந்த 16 படிகள் இருக்கும். அந்த கோவிலில் ஆண்கள் போகும்போது அந்த 16 படிகள் ஏறும்போது ஆண்கள் அவர்களுடைய அந்த சட்டையை கழட்டிட்டு தான் அந்த படிகளில் ஏறணுமா. எதற்காக அப்படின்னா ஆண்களுடைய சட்டை மாயையை குறிக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாரும் மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தால் அதாவது இந்த மாயை நம்மளை வந்து சூழ்ந்திருக்கு. அப்போது இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும், மாயை அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்றது தான் அந்த ஆலயத்துடைய தாத்பரியம். அப்போது இந்த பக்தர்கள் இந்த 16 படிகள் ஏறி அந்த ராஜராஜேஸ்வரியை தரிசனம் பண்ணும்போது மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை அகற்றி நம்ம கடவுளை நோக்கி போகும்போது சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சுலபமாக நம்ம வாழ்க்கையில் அந்த கடவுள் கொடுப்பார். இப்படி ராஜராஜேஸ்வரியை நம்ம வழிபட்டால் ராஜராஜேஸ்வரி நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் லீலைகள் பண்ணுவாள் அப்படின்றத இந்த அற்புதமான பாடலை கேட்டு நாம் எல்லோரும் உணருவோம். பதினாலு லோகமும் பணியும் உன் பதமே, ஸ்ருதியோடு உனைப்பாட இந்த ஸ்ருதியோடு உனைப்பாட துணை புரிவாய் தினமே. கதி என்று உன் பதம் சரணடைந்தால் நவராத்திரி இரண்டாம் நாளிலே, கதி என்று உன் பதம் சரணடைந்தால் எங்கள் விதி என்ன செய்யும் அம்மா, உன் இதயமே குளிர்ந்தால் அந்த 16 படி மீது அறிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி. 16 படி மீது பறிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி, எங்கள் கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. பணியும் உன் பதமே, 14 லோகமும் பணியும் உன் பதமே, ஸ்ருதியோடு உனை பாட துணை புரிவாய் தினமே. பதினாலு லோகமும் பணியும் உன் பதமே, ஸ்ருதியோடு உனை பாட துணை புரிவாய் தினமே. கதி என்று உன் பதம் சரணடைந்தால் கதி என்று
உன் பதம் சரணடைந்தால் விதி என்ன செய்யுமம்மா, எங்கள் விதி என்ன செய்யுமம்மா, உன் இதயமே குளிர்ந்தால் பதினாறு படி மீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி. இருபத்து ஐந்தே நாமங்கள் கொண்டவளே, இருவினை தீர்ப்பவளே, இன்பம் தருபவளே. இருபத்து ஐந்தே நாமங்கள் கொண்டவளே, இருவினை தீர்ப்பவளே, இன்பம் தருபவளே. குரு ராஜகோபாலர் உள்ளத்தில் உறைபவளே, குரு ராஜகோபாலர் உள்ளத்தில் இருப்பவளே, அருள் வாக்கு தந்தெம்மை ஆதரிப்பவளே, அருள் வாக்கு தந்தெம்மை ஆதரிப்பவளே. பதினாறு படி மீது அறிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி. எங்கள் கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. சட்டை என்னும் மாயையை அகற்றிவிட்டேன், ஈரெட்டு படி மீதேறி இன்பமுடன் வலம் வந்தேன். சட்டை என்னும் மாயையை அகற்றிவிட்டேன், ஈரெட்டு படி மீதேறி இன்பமுடன் வலம் வந்தோம். பொட்டிட்ட முகத்தாளே புன்னகை தவழக் கண்டோம், பொட்டிட்ட முகத்தாளே புன்னகை தவழக் கண்டோம். நீ விட்ட வழி என்றே உன்னை சரணடைந்தோம், நீ விட்ட வழி என்றே உன்னை சரணடைந்தோம். அம்மா பதினாறு படி மீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி. பதினாறு படி மீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி. எங்கள் கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜ.